Welcome to Tasty Kitchen Kadai. Welcome to Tasty Kitchen Kadai. வணக்கம். இப்போ சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிக்கோங்க. மீனில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு போட்டு மீனில் நல்லா பிசறி வச்சுக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது கொடுவா மீன். உங்களுக்கு என்ன மீன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மீன் வந்து குழம்புக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: பாதி வங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10-12 அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு ஒரு பொருளாக போட்டு நம்ம இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு கடாயில் 1/2 குழிக்கரை அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த மீன் குழம்புக்கு வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், சோம்பு, மிளகு, தனியா இதெல்லாம் நல்லா வறுபடுற அளவு வறுத்துக்கணும். இதில் முழு தனியா போடுறதுனால குழம்பு டேஸ்டாக இருக்கும். அது வறுபடுற அந்த வாசனைக்குனால வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டும் நல்லா அந்த பச்சைப்பா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பூண்டு போடுறீங்க அவ்வளோ மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு போடுறதுனால. இப்போ பாதி வெங்காயம், வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வதங்கின பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளியை வந்து கையில் நல்லா வந்து மசிச்சியும் போட்டாலும் ஓகே. ரொம்ப நல்லா பழமான தக்காளினா நீங்கள் அரிஞ்சும் அப்படியே போடலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வறுபடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். நான் மசாலாலாம் ஆறிச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மசாலா வந்து நல்லா மழமழனே அரைச்சிக்கோங்க. குறைகுறன்னு அரைச்சா அந்த மிளகு ஜீரகம்லாம் அப்படி இப்படியே இருக்கும். அதனால் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு என்னென்ன பொருள்: 1 வெங்காயம், 1 தக்காளி, 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 10-12 அளவு பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகா மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 1 தக்காளி சைஸு புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி வந்து உங்களுக்கு தேவையான, ஒரு சில நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க, ஒரு சில புளிப்பு கம்மியாக எடுத்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க புளி. இது நான் வந்து 1 தக்காளி அளவு எடுத்துக்கிறேன் புளி. இப்போ வதக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய நல்ல எண்ணெய் சேர்த்தா தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் 2 குழிக்கரண்டியில் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம் இது ஒண்டி போட்டு தாளிங்க, வேறு எதுவும் வேணாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம நல்லா இடித்து வச்சிருக்கோம்ல பூண்டு பல்லு அதை போடுங்க. அப்புறமா 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போடுங்க. நான் இது சின்ன பச்சை மிளகாய் இருக்கனால நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பெரிய பச்சை மிளகாய் அது மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிற அளவு வதக்கிக்கோங்க. அந்த பூண்டும் வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்க்க போகிறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு
மிளகாத்தூள், இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கடையில் விற்கும், அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டால் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. இந்த மிளகாத்தூள் அளவுக்கு அந்த மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், வீட்டில் வந்து ஒரு சில தனியாவும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைப்பாங்க, அது மாதிரி இருந்தால் ஓகே, இது இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டு சேர்த்து நல்லா வதக்குக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வதகின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு எப்பவுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு அந்த நல்லா கொதிக்கணும், குழம்பு நல்லா கொதித்த பிறகு அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போன பிறகு புளித்தண்ணி ஊற்றுங்க. புளித்தண்ணியை ஊற்றி நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். கொதித்த உடனே அந்த எண்ணெய் வந்து திரண்டு வரணும், மேலே எண்ணெய் திரண்டு வர சொல்ல லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா மீன் ரொம்ப வேகக்கூடாது, இல்லைனா மீன் கரைஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக இது மாதிரி எண்ணெய் திரண்டு வர சொல்ல மீன் துண்டு போடுங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது கொடுவா மீன். கொடுவா மீனில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன சங்கரா இது மாதிரி காளா மீன் இது மாதிரி எதனா கிடச்சா நீங்கள் அதையும் போட்டு செய்யலாம் குழம்புக்கு. இப்போ மீனை போட்டு குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷம் அளவு கொதிக்கணும். ரொம்ப கரண்டியால் கலராதிங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மீன் வந்து கொதிச்சு இதுவாக சொல்ல லாஸ்டில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை தூவுன மாதிரி போட்டு இறக்கிட வேண்டியதுதான்.